Hello and welcome back to thageetzz. இது கேட்டு எத்தனை நாள் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் ஒரு காதலன வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்ச கேஸ் பத்தி தான் பேச போறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, 10 வருஷமா இந்த காதலனை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கா. ஆனா அது யாருக்குமே தெரியல. இந்த கேஸ் 1800ல நடந்திருக்கு. அதனால இந்த காதலியோட போட்டோவா இருக்கட்டும் இல்லைன்னா காதலனோட போட்டோவா இருக்கட்டும் அதுலமே ரொம்பவே குறவா தான் இருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த காதலியோட பேர் தான் டாலி. இவங்க 1800 அமெரிக்கால தான் பிறந்தாங்க. டாலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்பவே சிம்பிளா நார்மலான வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. 20 வயசுல இந்த பொண்ணு வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ஒரு ஃபேக்டரியில தான் வேலை செய்யறா. டாலி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. அதுவும் இல்லாம இவ வந்து எல்லாருக்கூடிய ரொம்பவே சகஜமா தான் பேசுவா, ஆண்களா இருக்கட்டும் இல்லைன்னா பெண்களா இருக்கட்டும். அதே ஃபேக்டரியில தான் டாலி ஒருத்தனை பாத்திருக்கா. அவரோட பேரு ஃப்ரெட். ஃப்ரெட் உண்மையிலேயே அந்த ஃபேக்டரியோட ஓனரோட பையன். டாலியும் ஃப்ரெட்டும் ஆரம்பத்துல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, அதுக்கப்புறம் காதலிச்சிருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டாலி வேலைக்கு போறதே நிப்பாட்டிட்டா. ஏன்னா ஃப்ரெட் வந்து பணக்காரர், டாலி வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அப்படி இருந்தோம் இவ பாப்பா என்ன பண்ணுவானா, ஃபேக்டரிக்கு ஃப்ரெட்டை பார்க்கறதுக்காக போவா, அவளோட புருஷனை பார்க்கறதுக்காக போவா, அப்பப்போ சமைச்சி எடுத்துட்டு போவா, சும்மா அந்த ஃபேக்டரியை சுத்தி பார்க்கறதுக்காக போவா. இந்த மாதிரி போகும் போதெல்லாம் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க நிறைய பேரு டாலிய பார்ப்பாங்க. என்னதான் அவ வந்து ஃப்ரெட்டோட பொண்டாட்டி, அதாவது கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணா இருந்தா கூட, அப்படி இருந்தா நிறைய பேருக்கு டாலி மேல ஒரு கண்ணு இருக்கும். டாலி வேலைக்கு போகாம வீட்டிலே தான் இருப்பா, அடிக்கடி சமைப்பா, வீட்டை சுத்தம் பண்ணுவா. அதுவும் இல்லாம இவளுக்கு வந்து ஒரு ஹாபி இருக்கு, அதாவது துணி தைக்கிறது. இவளோட வீட்டுல தைக்கிற மிஷின் இருக்கு. டாலி வந்து கடைக்கு போய் சட்டை, துணிமணி இந்த மாதிரி எதுவுமே வாங்க மாட்டா. அவ நூலை மட்டும் தான் வாங்குவா, அந்த நூலை சட்டையா இவ தைப்பா. டாலியும் ஃப்ரெட்டும் கல்யாணம் பண்ண 1 மாசம் நல்லா இருந்துச்சு, 2வது மாசம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஃப்ரெட் வீட்டுக்கு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெட் மட்டும் அந்த 4 தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா டாலியை போட்டு அடிப்பாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த 2 பேரு தனித்தனி ரூம்ல தான் தூங்குவாங்களா. என்னன்னா கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனி ரூம்ல தான் தூங்குவாங்க. டாலி ஒரு ரூம்ல தூங்குவா, ஃப்ரெட் இன்னொரு ரூம்ல தூங்குவாரு. இதுங்க வந்து 3 வருஷம் காதலிச்சிருக்குதுங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருக்குதுங்க. அப்படி இருந்தோம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம், காதல், அது எல்லாமே போயிருச்சு. டாலிக்கு 33 வயசு இருக்கும் போது அவனோட வீட்டுல இருக்கிற தைக்கிற மிஷின் கெட்டு போயிருச்சு, வீணா ஆயிருச்சு. அந்த மிஷின் அவளோட வீட்டுல 17 வருஷமா இருந்திருக்கு. தூக்கி வீச மனசு வரல. என்னதான் அது வீணா போயிட்டாலும் தூக்கி வீசுறதுக்கு மனசு வரல. அதனால இவன் என்ன பண்ணிருக்கான்னா அவளோட புருஷனுக்கு, அதாவது ஃப்ரெட்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா, என்னோட தைக்கிற மிஷின் வீணாயிருச்சு, யாராவது தெரிஞ்சவங்களை அனுப்புங்க, என்னோட மிஷினை ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெட் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தனை இந்த மிஷினை ரிப்பேர் பண்றதுக்காக டாலியோட வீட்டுக்கு அமைச்சு வச்சிருக்காரு. அந்த 4 ராத்திரி டாலியோட மிஷினை ரிப்பேர் பண்றதுக்காக போனவரோட பேரு ஓட்டோ சன் ஹூபர். இவரு வந்து சின்ன பையன், வரும் 17 வயசு பையன். ஓட்டோ டாலியோட வீட்டுக்கு வரும்போது டாலி வந்து நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, நைட் ட்ரெஸ் போட்டிருக்கா, அதுக்கப்புறம் சாக்ஸ் போட்டிருக்கா. தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, இவ வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டா. சரி, கல்யாணம் பண்ணிட்டாலும் கல்யாணம் பண்ணலையோ, தெரியாத ஒரு ஆள் வீட்டுக்கு வரும்போது சட்டை எப்படி போட்டிருக்கணும். ஆனா இவ வந்து வரும் நைட் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்கா. ஓட்டோ அந்த மிஷினை ரிப்பேர் பண்றதுக்கு தான் வந்தாரு. ஆனா இவர் அந்த மிஷினை ரிப்பேர் பண்றாரோ இல்லையோ, கண்ணு எல்லாமே டாலி மேலதான் இருந்திருக்கு. டாலிக்கு தெரியுது ஓட்டோ அவளை தப்பா பாக்குறாருன்னு. அப்படி இருந்தும் இவ வந்து எதுவும் பண்ணிக்க கிடையாது, இப்ப சம்மதம் அப்படி நின்றுகிட்டு இருக்கா. அந்த ஒரே நைட்ல 2 பேருக்கும் புடிச்சு போயிருக்கு. புடிச்சு போய் இதுங்க என்ன பண்ணிருக்குதுங்கன்னா, அடிக்கடி ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்துல டாலியும் ஓட்டோவும் ஹோட்டலுக்கு தான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டாலிக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு எல்லாம் போக வேணாம், நீ என்னோட வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி ஓட்டோவை அவனோட வீட்டுக்கே கூப்பிடுறா. புருஷன் இல்லாத டைம். அந்த பையனுக்கு டாலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால டாலி என்ன சொன்னாலும் அந்த பையன் வந்து கேக்குறான். ஓட்டோ அடிக்கடி ஃப்ரெட் வீட்டுல இல்லாத நேரம் டாலியை பாக்குறதுக்காக வர்றது பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துருக்காங்க. நேபர்ஸ் நேபர்ஸ்னா தான் தெரியாதா, ரொம்பவே பிஸி பாடியா இருப்பாங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, இது எல்லாமே கேட்கணும்னு சொல்லி ஒரு நாள் இதுங்க என்ன பண்ணிருக்குதுங்கன்னா, டாலியை கூப்பிட்டு கேட்டிருக்குதுங்க. அவனோட வீட்டுக்கு அடிக்கடி வராரு, அவர் யாரு அப்படின்னு. அதுக்கு டாலி என்ன சொல்லியிருக்கானா, இது வந்து என்னோட வளர்ப்பு தம்பி, நீங்க தப்பாலாம் ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க டாலி சொன்னதை நம்ப கிடையாது. இதுங்க வந்து என்ன பண்ணிருக்குதுங்கன்னா, ஓட்டோ அடிக்கடி டாலியோட வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறத ஃப்ரெட் கிட்ட வத்தி வச்சிருச்சிங்க, கொளுத்தி
ஏற்றி போட்டுருச்சிங்க. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெட்க்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து நேராக டாலி கிட்டே கேட்டுட்டாரு, நான் இல்லாத நேரம் பார்த்து எதுக்காக ஓட்டோ உனைய பார்க்கறதுக்காக வரான் அப்படின்னு கேட்கும் போது டாலி வந்து அப்படி அப்படின்னு சமாளிச்சுட்டா. ஃப்ரெட் உண்மையிலேயே நல்லவர் தான். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து ஓட்டோவை வேலையை விட்டு நிப்பாட்டவே கிடையாது. ஓட்டோ என்னமோ அந்த ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓட்டோ தினைக்கும் வீட்டுக்கு வர்றது புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னொன்னே டாலிக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனால ஓட்டோவை மறக்க முடியல. அதனால இவன் என்ன பண்ணிருக்கானா, புதுசா ஒரு பிளானா போட்டிருக்கா. இவன் நேரம் ஓட்டோ கிட்ட போய் என்ன சொல்லிருக்கானா, நீ என்னோட ஒரே வீட்டுல தங்க கூடாது அப்படின்னு. மொத வந்து டாலி ஓட்டோ கிட்ட வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டா. ரெண்டாவது டாலி என்ன சொல்லிருக்கானா, நீ கவலைப்படாத மாசம் மாசம் காசு நான் உனக்கு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கா. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாலி ஓட்டோவை அவளோட வீட்டுல இருக்கிற எத்திக் கிட்ட தங்க சொல்றா. வெளிநாட்டில் உள்ள வீட்டுல எல்லாம் மேல வந்து ஒரு இடம் மாரி இருக்கும், அது வந்து எத்திக் அப்படின்னு கூப்பிடுவோம். நார்மலா இந்த எத்திக்ல பழைய ஜாமா, பாய்க்காத ஜாமா அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஸ்டோர் ரூம் மாரி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெட் வந்து அந்த வீட்டுல இருக்கிற எத்திக் பக்கம் போவே மாட்டாரு, ஏன்னா அந்த இடத்துல வந்து பழைய ஜாமா மட்டும் தான் இருக்கும். அந்த தைரியத்துலதான் டாலி என்ன பண்ணிருக்கா, ஓட்டோவை அந்த எத்திக்ல தங்க சொல்லியிருக்கா. ஏன்னா தினைக்கும் ஓட்டோ வெளியிலேருந்து வீட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே போறது மத்தவங்க பார்த்தாங்கன்னா மறுபடியும் ஃப்ரெட் கிட்ட வத்தி வச்சிருவாங்க. வத்தி வச்சாங்க இது வந்து ஒரு பிரச்சனை ஆயிரம்னு சொல்லிதான் இவ வந்து நிரந்தரமா ஓட்டோவை அவளோட வீட்டு எத்திக்ல தங்க சொல்லிருக்கா. இந்த பிளான கேட்டதுக்கு அப்புறம் ஓட்டோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு, ஏன்னா இவருனாலையும் டாலிய மறக்க முடியல. ஓட்டோக்கு அந்த நேரத்துல ஃபேமிலி இருக்க கிடையாது, இவர் வந்து தனியா தான் வாழ்றாரு. அதுவும் இல்லாம ஓட்டோ வந்து புடிச்சு போய் ஒண்ணும் அந்த ஃபேக்டரியில வேலை செய்ய கிடையாது, இவர் காசுக்காக தான் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. இவருக்கு உண்மையிலே ஒரு நாவல் ரைட்டரா ஆகணும்னு தான் ஆசை. அதனாலதான் டாலி நீ போய் எத்திக்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவர் சரி அப்படின்னு இருக்காரு. ஏன்னா எத்திக் உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான இடம் தான், யாருமே அங்க வரமாட்டாங்க. இவர் வந்து நிம்மதியா அந்த எத்திக்ல உட்காந்து எழுந்தலாம் அப்படின்னு நினைச்சுதான் டாலி சொன்னதுக்கு சரி அப்படின்னு இருக்காரு. அதுவும் இல்லாம டாலி வந்து மாசம் மாசம் காசு வேற கொடுக்கறேன் அப்படின்னு இருக்கா இல்லையா. சோ அது வந்து காலையில வேலைக்கு போகும்போது டாலியும் ஓட்டோவும் ஒன்னா இருப்பாங்க. ஃப்ரெட் சாயந்தரம் போல வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு வச்சுக்கோங்களேன், ஓட்டோ வந்து நேரா எத்திக்கு போய் எழுந்த ஆரம்பிப்பாரு. இது வந்து கேக்குறதுக்கு கேவலமா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுதான் டாலியோட பிளான். இந்த பிளானுக்கும் ஓட்டோ சரின்னு சொல்லிருக்காரு. இப்படியே ஓட்டோ 5 வருஷமா அந்த எத்திக்ல தங்கி இருக்காரு. ஓட்டோ அந்த எத்திக்ல இருக்கிறது ஃப்ரெட்டுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் 1918 ஃப்ரெட் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வீடு மாறி போறாரு. வீடு மாறி போகும்போது இவர் சேர்த்து டாலியும் கூட்டிட்டு போயிருக்காரு. இவர் உண்மையாலே எதனால வீடு மாறி போறாருனா, ஏன்னா அடிக்கடி முக்கியமா ராத்திரி எத்திக்லேருந்து சத்தம் வருதான். ஃப்ரெட்க்கு அந்த நேரத்துல பேய் பயம் இருந்திருக்கு. இவர் வந்து சரியான பயந்தாங்கோழி, அதனால என்னதான் சத்தம் வந்தாலும் இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. கீழே எத்திக்கு போய் அந்த சத்தம் எங்கே இது வருதுன்னு சொல்லி இவர் செக் பண்ணவே கிடையாது. சரியான பயம், எத்திக்கு இவர் போவே மாட்டாரு. இவர் வந்து அவரோட வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிதான் புது வீடை தேடி போயிருக்காரு. புது வீடு தேடி போகும்போது டாலி வந்து ஃப்ரெட் கிட்ட சொல்லியிருக்கா, நீங்க புது வீடு தேடி போறீங்க சரி, ஆனா எனக்கு எத்திக் இருக்கிற வீடு தான் வீணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்டிருக்கா. ஏன்னா மறுபடியும் ஓட்டோ வாங்க போய் ஒழிச்சு வைக்கணும்ல. ஃப்ரெட்டோ மொத வீடை பார்த்திருக்காரு, எத்திக் இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரெண்டாவது வீடு பார்த்திருக்காரு, எத்திக் இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. மூணாவது வீடை பார்த்திருக்காரு, இந்த வீட்டுல எத்திக் இருக்கு, டாலியும் சரின்னு சொல்லியிருக்கா, அதனால இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. இந்த பழைய வீட்டிலேருந்து ஜாமா எல்லாமே இன்னும் தூக்கிட்டு போய் இந்த புது வீட்டில் வைக்கவே கிடையாது. டாலி சீக்கிரமா போய் ஓட்டோ கிட்ட போய் சொல்லிட்டா, நீ விரும்பின துணிமணி எல்லாமே எடுத்துவே நம்ம புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னு. ஜாமாவை நவுத்துறதுக்கு முன்னாடியே டாலி ஓட்டோவை அந்த புது வீட்டில் இருக்கிற எத்திக்ல தங்க வச்சுட்டா. பழைய வீட்டில் எத்திக்கில் ஓட்டோ 5 வருஷமாக இருந்திருக்காரு. இந்த புது வீட்டில் எத்திக்கில் ஓட்டோ 4 வருஷமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 22 August 1922 ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அந்த நாள் நைட்டு ஃப்ரெட் வந்து நல்லா தண்ணியை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் சொன்ன மாரி இவர் வந்து தண்ணி குடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு டாலியை அடி அடின்னு அடிப்பாரு. அதேமாரி இவரும் தண்ணி குடிச்சிட்டு வந்து டாலியை திட்டுறாரு, ஏசுறாரு, அடிக்கிறாரு. டாலியும் கத்துறா, ஏசுறா, அடிக்கிறா. இந்த ரெண்டு பேர் அப்படி கத்துதுங்க, அப்படி சண்டை போடுதுங்க. அந்த நேரத்துல ஓட்டோ எத்திக்ல உட்காந்து எழுந்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஓட்டோ ஒரு ரைட்டர்ன்றதுனால கண்டிப்பா இவர் வந்து ஒரு நிம்மதியான அமைதியான இடத்துல தான் எழுத முடியும். இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அவரால் எழுந்தவே முடியாது. ஓட்டோ மொதல் வந்து பொறுமையாக தான் இருந்திருந்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரெட் விடாமல் கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஓட்டோ எத்திக்லேருந்து கீழே இறங்கி ஃப்ரெட்டோட பிஸ்தோலை எடுத்து ஃப்ரெட்டை 3 தடவை சுட்டிருக்காரு. அந்த ஸ்ட்ரெஸ்னால, அந்த கோபம்னால, என்னை வந்து எழுந்த உடலை அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் சுட்டிருக்கான்.
சுட்டதுக்கப்புறம் ஃப்ரெட் அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாரே. இப்ப என்ன பண்றது, அவர் தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டாரு. இந்த கொலையை மறைக்கிறதுக்காக டாலி ஒரு பிளானை போட்டிருக்கா. அவளோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெட் வந்து அங்கேதான் விழுந்திருக்காரு, தொடக்கடையில் ஃப்ரெட் அப்படி விட்டுட்டாங்க. ஓட்டோ டாலியோட கையை பின்னாடி வச்சு கட்டியிருக்காரு. கையை கட்டினதுக்கு அப்புறம் டாலிய ஒரு கபட்குள்ள, துணி கபட்குள்ள போட்டு அந்த கபட்டை பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு ஃப்ரெட்டை சுட்ட பிஸ்தோலியும் அவர் எடுத்துட்டு எத்திக்கில போய் உக்காந்துட்டாரு. இப்போ ஓட்டோ கிட்ட தான் அந்த சாவியும் பிஸ்தோலும் இருக்கு. இந்த வீட்டில் நடந்த சண்டையோட சேர்த்து கன் ஷாட் சவுண்டும் கேட்டதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க பயந்து போய் போலீஸ்க்கு போன் அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஃப்ரெட்டோட வீட்டுக்கு வரும்போது கதவு தட்டி தட்டி பார்த்திருக்காங்க, யாரும் திறக்க கிடையாது. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது ஃப்ரெட் கீழே இறந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் துணி கபட்ல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. இந்த போலீஸும் அந்த கபட்டை உடைச்சிட்டு தான் திறக்கிறாங்க, ஏன்னா அந்த கபட் வந்து பூட்டி இருக்குது. திறந்து பார்க்கும்போது உள்ளுக்கு டாலி இருக்கா, அதுவும் இல்லாமல் அவளோட கையை பின்னாடியிலேருந்து கட்டி இருக்குது. டாலி என்ன சொல்கிறான்னா, ஒரு திருடன் வந்து ஃப்ரெட்டை சுட்டு கொண்டுட்டு என்னையே இந்த கபட்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு. இது எல்லாமே அவளோட பிளான், இது எல்லாமே ஒரு செட்டப். ஆனால் அவள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கா. டாலி சொன்னதை போலீஸ் நம்ப கிடையாது. ஆனால் போலீஸ்னால இதை வந்து நம்பாமையும் இருக்க முடியல, நம்பவும் முடியல. இந்த கேஸில் எந்த எவிடன்ஸும் இருக்க கிடையாது. அதுவும் இல்லாமல் டாலியோட கையை பின்னாடியிலேருந்து கட்டியிருக்கு. ஏன் என்னால் கூட என்னோட கையை பின்னாடி வச்சு துணியால் கட்ட முடியாது. அதனால் போலீஸ் இந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க. சரி, ஒரு திருடை தான் வந்து ஃப்ரெட்டாக கொண்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு வழியாக ஓட்டவும் தப்பிச்சிட்டான், டாலியும் தப்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்குதுங்கன்னா, புதுசாக இன்னொரு வீட்டை தேடி போயிருக்குதுங்க. ஒரு புது வீடை வாங்கி அந்த இடத்துல தங்குதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஓட்டோ வந்து மறுபடியும் போய் எத்திக்கலாம் தங்க தேவையே கிடையாது. அவர் வந்து டாலி கூட கீழே இருக்கலாம், ஒரே ரூமில் தூங்கலாம். ஆனால் ஓட்டோ என்ன பண்ணியிருக்காருன்னா, வேணாம், எனக்கு எத்திக்கிலே தங்கி தங்கி பழகி போயிருச்சு, நான் எத்திக்கிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புது வீட்டிலையும் அவர் வந்து எத்திக்கிலேயே தான் போய் தங்குறாரு. அங்கே தான் குளிக்கிறாரு, அங்கே தான் சாப்பிட்றாரு, அங்கே தான் எழுந்துறாரு, அங்கே தான் தூங்குறாரு. டாலினால எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா அவர் 10 வருஷமாக எத்திக்கிலே தான் இருந்திருக்காரு, அவருக்கு வந்து அது பழகி போயிருச்சு. இந்த 3வது வீட்டில் ஓட்டோ அந்த எத்திக்கில 8 வருஷமாக தங்கியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக டாலிக்கும் ஓட்டோவை பிடிக்காம போக ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் வந்து எழுந்திக்கிட்டே தான் இருக்காரு, கடுப்பாயிருச்சு டாலிக்கு. அதனால இவன் என்ன பண்ணிருக்கானா, இன்னொரு ஆணை தேட ஆரம்பிக்கிறா ஓட்டோவை ரிப்ளேஸ் பண்றதுக்காக. அவரோட பேர் தான் ஹெர்மன் ஷாபிரோ. ஆரம்பத்தில் அந்த ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துச்சுங்க. ஹெர்மனும் சரி டாலியும் சரி நல்லா சிரித்து சந்தோஷமாக தான் இருந்துச்சுங்க. ஹெர்மன் தங்கி இருக்கிற அதே வீட்டில் தான் முக்கியமாக அந்த எத்திக்கில் தான் ஓட்டோவும் இருந்திருக்கா. ஆனால் ஓட்டோ வந்து எதுவுமே சொல்ல கிடையாது, அந்த பையன் பசாமல் தான் இருந்திருக்கான். போக போக ஹெர்மன் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் வேலைக்கு போனார்னா ராத்திரி தான் வீட்டுக்கு வருவார். அதுவும் டாலிக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஹெர்மனை இவ துரத்தியே அடிச்சுட்டான், நீ வெளியே போயிரு, தயவுசெய்து அப்படி போயிருன்னு. அதுக்கப்புறம் தான் இவ இன்னொரு ஆணை தேர்ந்தெடுத்தா, அவரோட பேர் தான் ராய் கிளாம். ஒரு நாள் டாலி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கா. அந்த டைம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டு இருக்கு ஃப்ரெட்டை பற்றி. இவனால் எங்கேயும் போக முடியல, அவள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருக்கா. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா, ராய் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கானா, என்னோட வீட்டில் ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பி வெளியே எங்கேயும் போக மாட்டான், அவன் இன்னும் சாப்பிட கிடையாது, அவனுக்கு சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு கடைசியாக ஒரு உதவியை கேட்டிருக்கா. ராயும் என்ன பண்ணியிருக்காரு, பெரிய மனசு பண்ணி சாப்பாடை வாங்கிட்டு டாலியோட வீட்டுக்கு போயிருக்கா. டாலியோட கதவு தட்டி தட்டி பார்க்கும்போது யாருமே திறக்க கிடையாது. அந்த வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக இவர் வந்து எத்திக்கு போயிருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து உட்காந்து எழுந்திக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து கூப்பிட்றாரு, நீ தான் டாலியோட தம்பியா அப்படின்னு கேட்கும்போது ஓட்டோ வந்து பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் தம்பி கிடையாது, நானும் டாலியும் தப்பான உறவு வச்சுருக்கோம், அது அவங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த ஓட்டவாய் ஓட்டோ என்ன பண்ணியிருக்காருன்னா, வளரி இருக்காரு, நான் தான் ஃப்ரேட்டை கொன்னேன் அப்படின்னு, நானும் டாலியும் சேர்ந்து தான் ஃப்ரேட்டை தீத்து கட்டணும் அப்படின்னு இருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் ராய் வந்து நேராக போய் போலீஸ் கிட்ட சொல்ல கிடையாது. ஃப்ரெட்டை கொண்டது டாலியும் ஓட்டோ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராய் டாலி கூட தான் இருந்திருக்காரு. 7 வருஷமா ஒன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை வந்து திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போன அடுத்த செகண்டே ராய் என்ன பண்றாருன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. அங்க போய் எல்லா உண்மையும் வத்தி வச்சுட்டாரு, ஓட்டோவும் டாலியும் சேர்ந்துதான் ஃப்ரெட்டை கொண்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் இப்போ வந்து சொல்கிற, அடுத்த வருஷம் வந்து சொல்ல அப்படின்னு திருப்பிக்கிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க. 4 வருஷமாக எவிடன்ஸ் இல்லை, 4 வருஷமாக யார் கொண்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அந்த கேஸை அப்போவே மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸை திறந்தா கூட டாலிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஓட்டோக்காக இருக்கட்டும் தண்டனையை வாங்கி கொடுக்கவே முடியாது அப்படின்னு இருக்காங்க.
ராயும் சரியான ஆள் தான், சந்தோஷமாக இருக்கும் போது எதுவுமே சொல்ல கிடையாது, அமைதியாக இருந்தார், பிரிஞ்சு போயிட்டாருன்னொடனே நேராக போலீஸ்கிட்ட வந்து வத்தி வச்சுட்டாரு. 1961 டாலிக்கு 80 வயசு இருக்கும் போது அவங்க இறந்து போயிட்டாங்க. ரொம்பவே வயசாயிருச்சுன்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க. வாழும் போது டாலி நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க. ஏழையாக பிறந்துட்டோம், ஏழையாகவே இறந்துருவோம் அப்படின்னு இல்லாமல் இவங்க வந்து ஒரு பணக்காரனை பார்த்து காதலிச்சிருக்காங்க, ஆனால் ஏமாத்திருக்காங்க முக்கியமாக. So other than the case, that's all for today. See you again in my next video, maybe another murder case. Bye.